அண்ணன் எடப்பாடி அவர்கள் எடுத்து வைத்திருக்கிற இந்த சத்திய சோதனையில் கிடைத்திருக்கிற வெற்றி என்பது இது தொண்டர்களுக்கான வெற்றியை அண்ணன் எடப்பாடி அவர்கள் இன்றைக்கு மக்களுக்காக உழைக்கிற அந்த நல்ல நோக்கத்திற்கு கிடைத்திருக்கிற வெற்றி. இந்த வெற்றியை பெற்றுக் கொடுத்ததில் நம்முடைய இதய தெய்வம் புரட்சித் தலைவி தமிழகுலசாமி அம்மாவின் ஆன்மாவும் நம்முடைய பாரத ரத்னா புரட்சித் தலைவருடைய ஆன்மாவும் அண்ணன் எடப்பாடி அவர்களோடு என்றைக்கும் இணைந்திருக்கிறது என்பதுதான் இந்த தீர்ப்பினுடைய தீர்க்கமாக நாம் அறிய முடிகிறது. ஆகவே இன்றைக்கு அவர் எடுத்து செல்கிற அனைத்திந்திய அண்ணாதிராவிட முன்னேற்ற கழகத்தை வழிநடத்தி செல்கிற இந்த மாபெரும் வெற்றி வருகிற எந்த தேர்தலாக இருந்தாலும் புரட்சித் தலைவர் இதய தெய்வம் அம்மாவுடைய புனித அரசை அண்ணன் எடப்பாடி அவருடைய தலைமையிலே மலரச் செய்வதற்கான மகத்தான மக்கள் தீர்ப்பாக இன்றைக்கு வழங்கியிருக்கிற ஆதரவுக்கு கிடைத்திருக்கிற நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு, நீதி அரசர்கள் வழங்கியிருக்கிற தீர்ப்பு, நியாயத்தின் பக்கம், சத்தியத்தின் பக்கம், தர்மத்தின் பக்கம், உண்மையின் பக்கம், தொண்டர்களின் பக்கம், இல்லை இப்போ வந்து நீதி அரசர்கள் கொடுத்திருக்கிற இந்த தீர்ப்பு என்பது ஏற்கனவே உள்ளங்கை நெல்லிக்கனியாக தெரிகிறது. பொதுக்குழு உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், தலைமை கழக நிர்வாகிகள், மாவட்ட கழக செயலாளர்கள், இப்படி 99% பேர் அண்ணன் எடப்பாடி அவர் தலைமையை ஏற்று அவர் கரத்தை வலுப்படுத்தி இன்றைக்கு அனைத்திந்திய அண்ணாதிராவிட முன்னேற்ற கழகம் மக்கள் சேவை ஆற்று புரட்சித் தலைவர் அம்மாவர்கள் எனக்கு பின்னாலும் 100 ஆண்டுகள் இந்த அன்னை தமிழகத்தில் அனைத்திந்திய அண்ணாதிராவிட முன்னேற்ற கழகம் மக்கள் சேவையாற்றி வேண்டும் என்ற அந்த கனவை நனவாக்குவதிலே இன்றைக்கு அண்ணன் எடப்பாடி அவர்கள் உழைத்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இன்றைக்கு அவர் எடுத்திருக்கிற அந்த முயற்சிக்கு ஒட்டுமொத்தமாக இன்றைக்கு கிடைத்திருக்கிற இந்த தீர்ப்பு என்பது மிகப்பெரிய ஆதரவையும் மகிழ்ச்சியும் அளிக்கிறது. இல்லை உள்ளங்கை நெல்லிக்கனியாக தெரிகிறது. ஒரு இயக்கம் ஒரு தலைவரை தன்னெழுச்சியாக ஆதரவு தருகிற நிலையை நாம் பார்க்கிறோம். ஊடகங்களே வருகிறது, எல்லா இடங்களிலும் பார்க்குறோம். அண்ணன் எடப்பாடி அவர் செல்கிற இடங்களெல்லாம் மிகப்பெரிய வரவேற்பு. எல்லா நிர்வாகிகளும் அவரை தலைமையேற்று மக்கள் சேவையாற்றி அம்மாவின் கனவை புரட்சித்தருடைய கனவை நனவாக்குவதற்கு உறுதியேற்று பணியாற்றுகிறார்கள். அது இது நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், இது கைப்பொண்ணுக்கு கண்ணாடி தேவையில்லை, உள்ளங்கை நெல்லிக்கனியாக இது வெட்ட வெளிச்சமாக எல்லோருக்கும் தெரிந்த ஒன்று தான். ஆகவே இது தெரியாதது போல், புரியாதது போல், அறியாதது போல், அறிந்தும் அறியாதது போல், தெரிந்தும் தெரியாதது போல், புரிந்தும் புரியாதது போல் இருப்பவர்களை நாம் என்றைக்கும் ஒன்றும் செய்ய முடியாது. அது காலம்தான் பதில் சொல்லும். இல்லை என்றைக்குமே அனைத்திந்திய அண்ணாதிராவிட முன்னேற்ற கழகம், புரட்சித் தலைவர் தொடங்கிய இந்த மாபெரும் மக்கள் இயக்கம், புரட்சித் தலைவி அம்மாவர்களால் வளர்க்கப்பட்ட இந்த மாபெரும் மக்கள் இயக்கம் இன்றைக்கு அண்ணன் எடப்பாடி அவருடைய தலைமையிலே வழி நடந்து மக்கள் சேவை ஆற்றுவதற்கு தயாராக இன்றைக்கு பணியாற்றி கொண்டிருக்கிறது. இதுதான் என்றைக்கும் நல்ல நிலை. பொதுக்குழுவில் எல்லா விவரங்களும் விவாதிக்கப்பட்டு அலசி ஆராயப்பட்டு நன்மைகள் ஆராயப்பட்டு எதிர்காலம் ஆராயப்பட்டு விவாதிக்கப்பட்டு ஏகமனதாக ஒருமனதாக ஜனநாயக முறைப்படி எல்லோரும் பரிந்துரைக்கிற அந்த கருத்துக்களை ஏற்றுதான் அந்த பொதுக்குழு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டு அதற்கு இன்றைக்கு நீதி அரசர்கள் வழங்கியிருக்கிற மகத்தான தீர்ப்பு. அன்றைக்கும் சரி இன்றைக்கும் சரி, இன்றைக்கு அனைத்திந்திய அண்ணாதிராவிட முன்னேற்ற கழகம் புரட்சித் தலைவர், புரட்சித் தலைவி அம்மா, இப்போது அண்ணன் எடப்பாடியார், இதுதான் சகாப்தம், இதுதான் அத்தியாயம், இதுதான் உண்மை, இதுதான் சத்தியம், இதுதான் எதிர்காலம்.